السلام عليكم ورحمة الله وبركاته. போன இதில் பார்த்தோம் ஹபர் ஐந்து வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு டைப் மட்டும் பார்த்தோம். ஒரு வார்த்தையில் இருக்கும், மேலும் மர்ஃபூவாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கலமும் மக்சூரும். மக்சூரும் அப்படிங்கிற வார்த்தை எப்படி இருக்குது? ஒரே ஒரு வார்த்தை தான் அது. அண்ட் இறுதியில் தம்மத்தையினோடு முடிஞ்சு மர்ஃபூன் என்ற நிலையில் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு டைப். இப்போ நம்ம அடுத்த டைப்பை வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஹபருடைய இரண்டாவது வகையை பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஹுவ ஃபில் குர்ஃபதி. ஹுவ என்பது முப்ததா, அது ஒரு இஸ்ம இல்லையா. ஹுவ என்றால் அவன். மிச்சம் இருக்கிறது ஃபில் குர்ஃபதிங்கிறது தான் ஹபர், அவன் ரூமில் இருக்கிறான். ஓகேவா? ஸோ இந்த ஹபரில் வந்து இரண்டு வார்த்தைகள் இருக்குது, ஃபி அல் குர்ஃபதி, ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. ஸோ இந்த ஹபர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளில் இருக்கும். செகண்டாக அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஃபி என்பது ஹர்ஃபுஜர், அல் குர்ஃபத்திங்கிறது இஸ்மு மஜ்ரூர். இறுதியில் உள்ள எழுத்துக்கு என்ன இருக்குது? கஸ்ரா இருக்குது. ஸோ அது வந்து இஸ்மு மஜ்ரூர். இவை இரண்டும் இணைந்து என்ன சொல்லணும்? ஜாரும் வ மஜ்ரூரும் சொல்லணும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஹபர் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஜாரும் வ மஜ்ரூரும் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹுவாவை விட்டுட்டு அந்த ஃபில் குர்ஃபத்தி அப்படின்னு மட்டும் நம்ம வந்து அதை பார்த்தா அது ஒரு முழுமையான சென்டென்ஸ் கிடையாது. ஃபில் குர்ஃபத்தி அப்படின்னா யார் ஃபில் குர்ஃபத்தி, அல்லது எது, என்ன இருக்குது ரூமில், அல்லது யார் இருக்காங்க, ரெண்டுமே கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து முழுமையான ஒரு அர்த்தத்தை எப்போ கொடுக்கும்னா அந்த முப்ததாவோடு இணைந்து தான் அது ஒரு சென்டென்ஸ் ஆகுது. ஸோ அது இல்லாமல் ஹபர் மட்டும் தனித்து ஒரு சென்டென்ஸாக இல்லை. அதனால் அது வந்து முழுமை அடையாத வாக்கியமாக இருக்கிறது, ஒரு ஃப்ரேஸாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி முழுமை அடையாத வாக்கியமாக வந்து அரபியில் ஷிபஹு ஜும்லா அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஹபருக்கு இறுதியாக நம்ம என்ன பேர் சொல்லணும்னா ஜாரும் வ மஜ்ரூரும் ஷிபஹு ஜும்லா ஹபர். ஜாரும் வ மஜ்ரூரும் ஷிப்ஹு ஜும்லா ஹபர் அப்படின்னு இந்த இரண்டாவது வகை ஹபருக்கு சொல்லணும். ஓகே, இப்போ பாருங்கள். லெசன் ஃபோரில் வந்து நம்ம இப்படி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். அஷம்சு வல் கமரு ஃபிஸ்ஸமாயி. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? சூரியன் மேலும் சந்திரன் வானத்தில் இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம முபுத்ததா ஹபர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபிஸ்ஸமாயி, வானத்தில் இருக்கிறது என்பது தான் ஹபர். ஓகேவா? இப்போ பாருங்கள், அஷம்சு என்னது முபுத்ததா, அதுக்கடுத்து வாவ் இருக்குது. வாவ் என்னது ஹர்ஃபு அத்ஃப் அத்ஃப், இது கன்ஜெக்ஷனுடைய வாவ். ஓகேவா? இப்போ ஃபிஸ்ஸமாயிங்கிறது ஜாரும் வ மஜ்ரூரும் ஷிபஹு ஜும்லா ஹபர். ஓகே, அப்போது இந்த அல் கமருவை என்ன எழுதணும்? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை தனித்தனியாக நம்ம வந்து அல் கமரு ஃபிஸ்ஸமாயி, அஷம்சு ஃபிஸ்ஸமாயி. ஓகேவா? அது ரெண்டையும் சேர்த்து ரெண்டு முப்ததா இருக்குது, ரெண்டையும் சேர்த்து அதுக்கு வாவு போட்டு கன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த அல் கமருவையும் நம்ம முப்ததான்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு தான் நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோன்னா மாதூஃப் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அல் கமருவை நம்ம என்ன சொல்வோம்? மாதூஃபுன் அல ஷம்ஸ், அதாவது இந்த முப்ததாவோடு இணைந்த இன்னொரு ஒரு சொல். ஓகேவா? அப்போது இந்த அல் கமருவை வந்து மாதூஃபுன் அல ஷம்ஸ் அப்படி தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸில் முப்ததா மாதிரியே இன்னொரு ஒரு அதே பொசிஷனில் இன்னொரு ஒரு வார்த்தையும் இருக்குமானால் அப்போ நம்ம வந்து அதை முப்ததா நம்பர் டூன்லாம் எழுதக்கூடாது. நம்ம எப்படி எழுதணும்? மாதூஃபுன் அல அல ஷம்ஸ், அதாவது அலா போட்டு அந்த ஃபஸ்ட்டு முப்ததாவுடைய அந்த வார்த்தையை வந்து எழுதணும். இதற்கு அர்த்தம் என்னது? மாதூஃப் அப்படின்னா இணைந்தது, அந்த முப்ததாவுடன் இணைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்.